வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்டா பேசிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 8 இருந்து பார்ட் 1 ஒரு 50 முக்கிய வினாக்கள் தமிழக மரபு மற்றும் பண்பாட்டிலேருந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A குரூப் 4 யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபாரஸ்ட் கார்டு லேப் அசிஸ்டன்ஸ் ஆர்ஆர்பி எல்லாமே வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஸோ இந்த நம்பருக்கு 9629905 வாட்ஸ்அப் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு லெசன் பேஸ் பண்ணி டெஸ்ட் நடக்குது. எல்லாமே வந்து 7th 8th 10th 12th எத்திக்ஸு திருக்குறள் குரூப் 2க்கு ஸ்டாண்டர்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 பேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சரி, வாங்க யூனிட் 8 பார்ட் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது எல்லாமே 11th புக்கு 12th புக்கில் எத்திக்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எண்ணிக்கை எத்தனைன்னா 5. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 5. 10 பாதி 5 தூக்கி ஆற்றுல போடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன் செம்பு ஆகிய உலகங்கள் மீது பொறிக்கப்பட்ட இடத்துல பொண்ணுலையும் செம்புலையும் என்ன பண்ணுவோம்னா பட்டயங்கள் தான் சொல்லுவாங்க. அவைக்கு நெல்லிக்கணி அளித்தவர் யாருன்னா அதியமான். சரிங்களா, ஸோ அவைக்கு நெல்லிக்கணி அளித்தவர் யாருன்னா அதியமான். மயிலுக்கு போர்வை போத்தியவன் யாருன்னா பேகன் பழனிமலைன்னு நினைக்கிறேன். அடுத்து நீலநாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிவித்ததுனா ஆய் அண்டிரன். நீலநாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிவித்ததுனா ஆய் அண்டிரன். அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார் அப்படின்னா பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என கூறும் நூல் தொல்காப்பியம். மேத்து மேலே அதாவது மேற்றேன்னு விடுதுங்களா, ஸோ மேடு மேலே ஏறுறது தொல்லையாக இருக்கும், டயர்டாகிடும், தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னா தொல்காப்பியம். 8th குவஸ்டின், புறத்தார் யாவருக்கும் புறப்படும் ஒழுக்கத்தை பற்றி புறம் பற்றிய ஒழுக்கத்தை கூறுவதுன்னா புறத்திணை. சரிங்களா, புறத்தார் யாவருக்கும் புறம் பற்றின ஒழுக்கத்தை கூறுவது புறத்திணை. அடுத்து பொருந்தா காதலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பொருந்தா காதல் பெருந்திணை என்னும் சொல்வர். 10th குவஸ்டின், சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு என்னன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட குவஸ்டின். சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் எட்டுத்தொகை நூல் நற்றிணை. வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் எட்டுத்தொகை நூல் நற்றிணை. ஆயக்கலைகள் 64 ஏ உணர்விக்கும் என் நம்மை என்று கூறியவர் யாருன்னா கம்பர். சரிங்களா, கம்பர். ஆயக்கலைகள் 64 ஏ உணர்விக்கும் என் நம்மை என்று கூறியவர் கம்பர். அடுத்த குவஸ்டின், மார்கழி நோன்பு பற்றி கூறும் நூல் கலித்தொகை. மார்கழி நோன்பு பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. 14th குவஸ்டின், வறுமையிலும் செம்மையாக இருக்க வேண்டும் என்று கூறும் நூல் எதுனா நற்றிணை. வறுமையிலும் செம்மையாக இருக்க வேண்டும் என கூறும் நூல் எதுனாலும் நற்றிணை. தமிழர்கள் திருமண முறை பற்றி கூறும் நூல் அகநானூறு. தமிழர்கள் திருமண முறை பற்றி எதை கூறியிருக்காங்கன்னா அகநானூரில் கூறியிருக்காங்க. 16th குவஸ்டின், மென்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எதுனா ரிக் வேதம். மென்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் நூல் ரிக் வேதம். இந்தியாவுடைய தேசிய மரம் என்ன அப்படின்னா ஆலமரம். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிய மொழிகள் எண்ணிக்கை எதுன்னா 22. எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது. டிஎன்பிசி ஒரு 20 டைம் கேட்ட கொஸ்டின். கிரேக்கர்கள் முதன் முதலில் அறிந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, அறிந்த பகுதி எது அப்படின்னா சிந்து நதி பாயும் பகுதி. சிந்து நதி எங்கேன்னா பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. உலக நாடுகளின் பரப்பளவில் 7th பெரிய நாடு எதுன்னா இந்தியா. எதுனா 7th பெரிய நாடு இந்தியா. உலக நாடுகளின் பரப்பளவில் 7th பெரிய நாடு இந்தியா. தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோயில்னா தஞ்சை பெரிய கோயில். சரியா, தஞ்சை பெரிய கோயில். கோவிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டணம். இப்போ கருவறை இருக்குன்னா அதுக்கு மேலே தான் வந்துன்னா விமானம் கட்டணம். கோவிலில் விமானம் என்பது கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு. நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம்னா நடுவில் இருக்கும்ல முருகன் கோயில்லாம், நடுவில் முருகன் பெரிய முருகன் இருப்பார்ல, அதுதான் கருவறைன்னு சொல்லுவாங்க. கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம். இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் எங்கே இருக்குன்னா லபாஷி. இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் எங்கே இருக்குன்னா லபாஷி. சரிங்களா, அடுத்து வந்து 25th கேள்வி, வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையதுன்னா மாயோன்.
வைகுண்ட ஏகாதசி இது எல்லாமே லெவன்த் எத்திக்ஸில் திருவிழாக்கள் ஒரு புத்தகம். இந்த கொஸ்டின் அதில் தான் எடுத்தேன். வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புன்னா மாயோன். முப்பெரும் தேவியரை பற்றி போற்றி வழங்கும் விழா எப்படின்னா நவராத்திரி. முப்பெரும் தேவியரை போற்றி வழங்கும் விழா எதுனா நவராத்திரி. துல்ஹஜ் என்ற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை எதுனா பக்ரீத் பண்டிகை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். துல்ஹஜ் என்ற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை எதுனா பக்ரீத் பண்டிகை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் புனித ஞாயிறு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் புனித ஞாயிறு. மனோ யஜ்னவால்கியர் உள்ளிட்ட எழுதிய தொகுப்புனா தர்ம சாத்திரங்கள். மனு யஜ்னவால்கியார் உள்ளிட்ட எழுதிய நூல் தொகுப்பு நூல்னா தர்ம சாத்திரங்கள். பங்குனி உத்திரம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுது. பங்குனி உத்திரம் முருகனின் திருமண நாளாக இருந்தது. ஸோ பங்குனி உத்திரம்னா அன்னைக்கு தான் வந்து முருகனுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. முருகனுடைய வைஃப் யாராருங்க? வள்ளி தேவானை. பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள். பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என்று கூறுவர் சிசி நார்த்து. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடுன்னு சொன்னா சிசி நார்த்து. ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறன சமண நூல்கள். ஆகம நூல்கள் என்ற ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுவேனா சமண நூல்கள். இது வந்து ஆகமன்னு எழுதிக்கோங்க சரிங்களா. ஆ பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கழித்தொகை. அதாவது வந்து களி சாப்பிட்டா ஒழுகும் இல்லையா வாயில் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன். கழித்தொகை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கழித்தொகை. ஹிப்பாக்ரடஸ் எந்த நூற்றாண்டு சேர்ந்த? கிமு ஐந்தாம் நூற்றாண்டு. என்னங்க? கிமு ஐந்தாம் நூற்றாண்டு. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் டி கே சிதம்பரனார். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரனார். டிகேசின்னு சொல்லுவாங்க. இது புக் பேக் கொஸ்டின். வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி சோழ மண்டலம். வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி எதுனா சோழ மண்டலம். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜான் தாமஸு. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜான் தாமஸு. அடுத்து 40 கொஸ்டின். அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மை உடையது. அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மை உடையது. புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மை உடையது. மணிமேகலை என்பது ஒரு காப்பிய நூல். மணிமேகலை என்பது ஒரு காப்பிய நூல். திருக்குறள் என்பது 11 கீழ்கணக்கு நூல். திருக்குறள் என்பது 11 கீழ்கணக்கு நூல். மகாபாரதம் என்பது ஒரு இதிகாசம். மகாபாரதம்னா அது ஒரு இதிகாசம். அதர்வனம் என்பது ஒரு வேதம். அதர்வனம்னா அது வேதம். சூரசம்ஹாரம் யாருக்கு உகந்தது? முருகன். சூரசம்ஹாரம் யாருக்கு உகந்தது? முருகன். திருவோணம் பண்டிகை எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா கேரளா. திருவோணம் கேரளா. மருதநல தெய்வம் இந்திரன். பால்நல தெய்வம் கொற்றவை. நெய்தநல தெய்வம் வருணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்துன்னா நீங்கள் யூனிட் 8 கவர் பண்ணால் தமிழக மரபு பண்பாடு இதெல்லாம் கவர் பண்ணோம்னா நீங்கள் வந்து 11th எத்திக்ஸ் புக்கு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 லெசன் இருக்குது. பார்த்துட்டு இந்த லெசன் படிக்கணுமா இந்த லெசன் படிக்கணுமா 10th படிச்சிருங்க. 12th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 10 லெசன் இருக்குது சரிங்களா. 12th எத்திக்ஸில் 20 லெசன் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இது இல்லாமல் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிட் 8 யூனிட்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்சியன் ஹிஸ்ட்ரியும் 11th எத்திக்ஸு 12th எத்திக்ஸ் புக்கு திருக்குறள் புக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான். எக்ஸ்ட்ரா நீ தமிழக பண்பா வளர்ச்சி நிர்வாகத்துக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வெளியே தேடுற மாதிரி இருக்கும். அது நான் 5 வீடியோ போட்டிருக்கேன். 5 அதுலேயே ஒரு 150 கொஸ்டின் 200 கொஸ்டின் இருக்குது அதுலேயே. அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வரிசலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் போட்டே இருப்போம். இந்த PDF வேணும்னா ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொடுக்க ஃப்ரீ PDFலாம் நான் அதை தூக்கி போகிறேன். வேணுன்னு நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ எவ்ரோன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போ நீங்கள் லைக் கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாங்களும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வரும். நம்ம சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர்லேருந்து தினமணி மற்றும் தின இந்துலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரோன். ஆல் தி பெஸ்ட்.